வணக்கம். இது எங்கள் கொக்கு வைத்தியத்தின் மூலமாக வரவிருக்கும் 11வது வீடியோ. இதில் மொழிப்பாடங்களை தேர்வு செய்து படிக்கவிருக்கும் மாணவர்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸ். மொழிப்பாடங்களை தேர்வு செய்து படிக்கும் மாணவர்கள் முதல்ல தாய்மொழியில் நல்ல நிறைவாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டுமே எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம். தாய்மொழியில் சரளமாக பேசுபவர்கள் மட்டுமே இன்னொரு மொழியை ஒரு சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். இன்னொரு மொழியை எடுத்த உடனே நம்ம முதல்ல அதுக்கு ஒரு டாஸ்க்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா, முதல்ல வார்த்தைகள் படிக்கணும், அதுக்கடுத்து சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கணும், அதுக்கடுத்து கிராமர் ஒக்காபுலரி இது மாதிரி படிக்கணும். எடுத்த உடனே இலக்கணம் ஒக்காபுலரி இது கிராமர் ஒக்காபுலரியை நான் நிறைய படிக்கணும்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் முதல்ல வார்த்தைகளையும் சென்டென்ஸ் மேக்கிங் வாக்கியங்கள் அமைவதையும் முதல்ல நன்கு படிக்கணும். படித்தோம்னா நாம் ஈஸியாக அந்த லாங்குவேஜை கொண்டு வந்துடலாம். இந்த மொழி நம்ம எந்த மொழி எடுத்துருக்கிறோமோ அந்த மொழி தெரிஞ்சவருங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிகபட்சமாக 10,000 வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு மொழி சரளமாக பேசுவதற்கு 2,000 முதல் 3,000 வார்த்தைகள் போதுமானது. நம்ம அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதனால் தினசரி நிறையா வார்த்தைகள் படிக்கிறோன்னு நிறைய வார்த்தைகளை படித்து மனப்பாடம் செய்ய முடியாது போயிடக்கூடாது. அன்றாடம் அளவான வார்த்தைகளை தெளிவான தாய்மொழியில் பொருள் கொண்டு அதை படித்தோம்னா அது ஓரளவுக்கு நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். பிறகு நாம் இந்த மொழிப்பாடங்களை தேர்வு செய்யும் பொழுது நமக்கு கைட் பண்ணக்கூடிய கைடையோ அல்லது அவர் கொடுத்த அந்த மெட்டீரியலையோ அல்லது நமக்கு சொல்லித்தர ஸ்டாஃப் அவங்கள மட்டுமே டிபெண்ட் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப அந்த மொழிப்பாடங்களில் தேர்ச்சி ஆவதற்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும். அதனால் நாம் டெக்ஸ்ட் புக்கை அதிகமாக எடுத்து ரீடிங் பண்ணணும். நமக்கு ரீடிங் பண்ணும்போது புது புது வார்த்தைகள் கிடைக்கும், அதற்கு நம்ம அர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ரீடிங்கில் கிடைக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் பார்த்து படிக்கும் பொழுது ஒரு லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம வந்து டிக்ஷனரி எடுத்து அதன் மூலமாக வார்த்தைகளை படித்து அந்த மொழியை கற்றுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ரெண்டாவது, இந்த மொழிப்பாடங்களை தேர்வு செய்கிறவங்க அதனுடைய ஸ்லாங்கு ஸ்டைலு ப்ரொனவுன்சியேஷன் இதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கிறணும்னா அவங்க வாழும் இடத்துக்கு போய் அவங்க எப்படி பேசுகிறாங்க, அந்த ஸ்லாங்கு ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்குது, அதை நல்லா தெளிவாக கொஞ்ச நாள் இருந்து அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம தங்கி கூட அவங்களோட உரையாடி நம்ம வந்து ஈஸியாக அந்த லாங்குவேஜை கற்றுக்கலாம். அது வித் ரெஸ்பெக்ட் டு த லாங்குவேஜ் கல்ச்சர் வி கோ டு லேர்ன் த லாங்குவேஜ் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாம் வாழ்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் எந்த மொழியும் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். டிவி ரேடியோக்கள் மூலமாக நியூஸ் கேட்டோம் அப்படின்னா அந்த ஸ்லாங் ப்ரொனவுன்சியேஷனை ஈஸியாக கற்றுக்கலாம். பொதுவாக ஒரு லாங்குவேஜை கூடிய சீக்கிரம் படிக்கணும்னு விரும்பியவர்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கை நல்லா ரீட் பண்ணணும். அதில் புது வார்த்தைகள் கிராமர் கிடைக்கும். ரைட்டிங் ப்ராக்டிஸில் எழுத்து சென்டென்ஸ் மேக்கிங் கிடைக்கும். பேசும் பொழுது ப்ரொனவுன்சியேஷன் அந்த ஸ்லாங் ஸ்டைல் ஆஃப் வேர்டு அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதனால் அந்த நேட்டிவ் கல்ச்சர் இருக்கிறவங்கள்ட்ட போய் கொஞ்ச நாள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருந்து படித்தோம்னா அதை நல்லாவே தெரிஞ்சுக்கலாங்கிறது இதனுடைய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ். எந்த மொழி எடுத்து நம்ம படித்தாலும் அதை விருப்பமோடு ஆர்வத்துடன் அன்றாட பணி குறைந்தபட்ச பணிகள் செய்தால் ஈஸியாக அந்த மொழியை நம்ம கற்றுக்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள்.